ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ரோஸ் ஹோம் அண்ட் லைஃப். மீண்டும் ஒரு குட்டி கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க கதையை கேட்போம். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மரத்தடிக்கு கீழே தான் தினமும் இருப்பார். இதை அந்த மக்கள் கண்டுகொள்றதே இல்லை. அவங்களோட வேலைக்கு போவாங்க வருவாங்க, இப்படி தான் அந்த மக்கள் இருந்தாங்க. இந்த முனிவருக்கு இது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிராமத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபம் அது? 50 வருடங்களுக்கு மழை பெய்யாது என்று ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இதை அந்த ஊர் மக்கள் கேள்விப்பட்டு அந்த முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த முனிவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. மக்கள் அந்த முனிவரோட காலடியிலேயே இருந்துடுறாங்க. இந்த கதையை அந்த மேலே இருக்கிற பரந்தாமன் கேட்டுட்டு இருந்து தன்னிடம் இருந்த அந்த சங்கை தலைக்கு எடுத்து வச்சு, அப்படி தலையணையாக வச்சு அவர் படுத்துக்கொள்கிறாரு. ஏன்னா பரந்தாமன் சங்கூதினால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை. 50 வருடத்துக்கு இந்த மழை வராதென்று தெரியும் தானே, அதனால் அந்த சங்குக்கும் அவர் ஓய்வு கொடுக்கிறாரு. ஒரு நாள் திடீரென்று அந்த கிராமத்தில் ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம்? ஒரு உழவர் தினமும் கலப்பையோடு அவர் வயலுக்கு போகிறாரு. தினமும் அவர் போய் வராரு. இதை அந்த மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த மக்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க, 50 வருடத்துக்கு மழை வராதுன்னு தெரியும் தானே, எதுக்காக இந்த உழவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, பிறகு ஒரு நாள் அந்த உழவரை சந்தித்து ரொம்ப பரிதாபமாக தான் கேட்குறாங்க அவர்கிட்ட, எதுக்காக நீங்கள் தினமும் வயலுக்கு போகிறீங்கன்னு. அதுக்கு அந்த உழவர் சொன்ன பதில், 50 வருடத்துக்கு மழை வராதண்டு எனக்கும் தெரியும், ஆனால் 50 வருடம் நான் உழாமல் இருந்து விட்டால் எப்படி உழுவதென்பதையே நான் மறந்து போயிடுவேன், அதுக்காக வேண்டி தான் நான் தினமும் வயலுக்கு போய் வாரேன் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தையும் பரந்தாமன் மேலேருந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு தன்னுடைய சங்கை எடுத்து பார்க்குறாரு. 50 வருடத்துக்கு இந்த சங்கை நான் ஊதாமல் இருந்தால் எப்படி சங்கை ஊதுவதண்டே எனக்கு பழக்கம் இல்லாமல் தெரியாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு சங்கை ஊதுறாரு. ஊதின உடனே அந்த கிராமத்தில் மழை பெய்யுது, கொட்டோ கொட்டுண்டு மழை கொட்டுது. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்வது என்ன? ஒரு விஷயம் முயற்சியை குறிக்கிறது. முயற்சி என்றாலும் 3 விஷயத்தை நாங்கள் இதிலிருந்து படித்து கொள்ளணும். பார்க்கணும் இந்த சாபம். முதலாவது சாபம், இந்த சாபம் விடுதல் என்பது, சாபம் வந்து நல்லவங்க சாபம் விட்டால் தான் பழிக்க மாட்டுவாங்க. மற்றபடி நாங்கள் யாருக்கும் சாபம் கொடுக்கவும் தேவையில்லை, மற்றவர்களுடைய சாபத்தை நாங்கள் வாங்கி கொள்ளவும் தேவையில்லை, சாபங்களுக்கு நாங்கள் இந்த பயமும் தேவையில்லை. நல்லவங்க சாபம் விட்டால் தான் பழிக்குமென்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்கிறது. எந்த வேலை செய்தாலும், அது எந்த காரியமாக இருந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சிக்கல், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நாங்கள் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு வாரம் செஞ்சுட்டு 1 மாதம் நாங்கள் செய்யாமல் இருந்தால் நாங்கள் அந்த செய்கிற வேலை எங்களுக்கு பயிற்சி இல்லாமல் அது மறந்து போயிடும். ஸோ எந்த ஒரு வேலையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய பழகுவோம். அடுத்து 3வது முயற்சி. இந்த முயற்சி என்பது இந்த உழவனை போல எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கதைகள், எத்தனை விதமான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எங்களுக்கு வந்தாலும் எங்களுடைய முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. இந்த உழவனுடைய முயற்சி தான் அந்த பரந்தாமனையும் தட்டி எழுப்பியது. ஆகவே எத்தனை எங்களுக்கு இடையூறுகள் இன்னல்கள் வந்தாலும் எங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி.